பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையொட்டி மெரினா கடற்கரை சாலையில் உள்ள விவேகானந்தர் இல்லம் முன்பு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் மெரினா கடற்கரைக்கு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். இந்திய நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் அரசுமுறை பயணமாக தென்னிந்திய மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறார். அதில் தமிழ்நாட்டிற்கு இன்றைய தினம் மதியம் 2:30 அளவில் சரியாக தமிழ்நாட்டிற்கு விமானம் மூலமாக சென்னைக்கு வருகிறார். இங்கு வரக்கூடிய நிலையில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கான அடிக்கடி நாட்டுகிறார். அதே போன்று பணிகள் தொடங்கி வைக்கிறார். சென்னைக்கு வரக்கூடிய பிரதமர் பல்வேறு நிகழ்ச்சிகள் பங்கேற்கக்கூடிய நிலையில சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர் இல்லத்திலும் அவர் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். குறிப்பாக இந்த இடத்துல ராமகிருஷ்ண மடத்தினுடைய 125வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் நடைபெறுகிறது, அதில் பங்கேற்கிறார். அதே போன்று சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையை குறிக்கக்கூடிய சித்தரிக்கக்கூடிய வகையிலான மெய்நிகர் காட்சி நிகழ்ச்சியும் பார்வையிடுகிறார். இந்த நிகழ்ச்சிக்காக பிரதமர் இந்த இடத்துக்கு வரக்கூடிய நிலையில் அவருக்கான பலத்த பாதுகாப்பு ஏற்பாடானது இந்த பகுதி முழுவதும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுவாமி விவேகானந்தர் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய மெரினா காமராஜர் சாலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று மதியம் 3 மணியிலிருந்து இந்த பகுதிக்கு வரக்கூடிய போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காமராஜர் சாலையில் போக்குவரத்திற்கு மதியம் 3 மணியிலிருந்து மாலை 6 மணி வரையிலும் எந்த வகையான அனுமதியும் இல்லை என்று வாகனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று அதற்கான மாற்று வழியாகவும் சாலைகளானது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நமக்கு ராதாகிருஷ்ணன் சாலை வழியாக மாற்றுப்பாதையில் அனுப்பப்பட்டு அவர்கள் திருவள்ளிக்கின் நெடுஞ்சாலை வழியாக மீண்டும் வாலாஜா சாலை இணைத்து இடது பக்கமாக அண்ணா சாலை இணைக்கும் வகையில போக்குவரத்தானது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பகுதிக்கு பொதுமக்கள் வருவதற்கும் தற்பொழுது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. ஆனால் பிரதமருடைய நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நேரங்களில் இந்த பகுதிக்கு வரக்கூடியவர்களுக்கு கட்டுப்பாடு இருக்கிறது. அதே போன்று பிரதமருடைய பாதுகாப்பின் காரணமாக மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் வருவதற்கு இன்றைய தினம் அனுமதியானது வழங்கப்படாத சூழல் இருக்கிறது. அதற்காகவும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளில் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் மட்டும் 22,000 மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியிலும் அந்த வகையிலான பாதுகாப்பு பணியில் காவலர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆயுதப்படை வீரர்கள், அதே போன்று சட்டம் ஒழுங்கு பிரிவு காவலர்கள், அதே போன்று போக்குவரத்து காவலர்கள் என பல்துறை காவல் அலுவலர்கள் இந்த பகுதியில பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. அதே போன்று பிரதமருக்கு வரவேற்பு தரக்கூடிய வகையில இந்த பகுதி முழுவதும் பாஜகவுடைய கொடிகள் நடப்பட்டிருக்கிறது. அதே போன்று பிரதமரை வரவேற்கும் விதமாக பேனர்கள் வைக்கப்பட்டு பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கக்கூடிய வகையில் இந்த பகுதியில் அலங்கரிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் பிரதமர் வரக்கூடிய நேரத்தில் அவர் வரவேற்பு வழங்குவதற்கு வரக்கூடிய தொண்டர்கள், பாஜகவை சேர்ந்தவர்கள், அதே போன்று மக்கள் வருவதற்கு அவர்களுக்கென தனியாக சாலை ஓரங்களிலும் சட்டைகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் அவரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளும் இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கின்றன.